சாரேகாம கார்வாம். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். சிலருடைய குரல் கேட்க கேட்க பிடிக்கும், சிலருடைய குரல் கேட்ட உடனே பிடிக்கும், சிலருடைய குரல் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் தான் இன்னைக்கு நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல கேட்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது சரிகமா தமிழ். மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோடிற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆசைப்படுற குரல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடகர் கார்த்திக். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் அவருடைய பாடல்களை கேட்க போகிறோம். முதல் இரண்டு பாடல்களாக வரப்போகிறது டைரக்டர் ராம் இயக்கத்தில் மிக விரைவில் வெளியாக போகிற பேரன்பு அப்படின்ற படத்திற்காக கார்த்திக் பாடியது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சுமதி ராம், இவங்க தான் லிரிசிஸ்ட். அதே போல் அதை தொடர்ந்து உன்னாலே உன்னாலே இந்த படத்திற்காக கார்த்திக், கிரிஷ் மற்றும் ஹரிணி பாடியது. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பா விஜயின் வரிகளில் உன்னாலே உன்னாலே. இதில் பேரன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம். மம்முட்டி மற்றும் குழந்தை சாதனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சுக்கிறாங்க. டைரக்டர் ராமோட இந்த படம் ஆல்ரெடி வந்து உலக அளவில் பல விருதுகளை வாங்கி குவிச்சிருச்சு. எப்போ நம்ம தமிழ்நாட்டில் வெளியாக போகுது அப்படின்ற எல்லாரும் எதிர்பார்ப்பை ஏங்க வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் இருந்தான் கார்த்திக் பாடுற பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அன்பே அன்பின் அப்படின்ற அந்த பாடல் கேளுங்க. அன்பே அன்பின் அத்தனையும் நீயே, கண்கள் காணும் கற்பனையும் நீயே, வானத்தையும் நீலத்தையும் நிரப்பிடவே ஒரு பறவை போதும் போதும். கடல் சுமந்த சிறு படகே அன்பே அன்பின் அத்தனையும் நீயே, கண்கள் காணும் கற்பனையும் நீயே. நதியே மீன்கள் பறக்கும் வனமே, சுட்டும் குளிரும் சுடரே மாயமே. ஏரி நீரில் உன்முகம்தான் விழுகையிலே ஏந்தி கொள்ள தேவதைகள் வந்திடுமே. திசைகள் தொலைத்தேனே, அலையில் மிதந்தேனே, தீவை போல வந்தாய் நின்றாய் நீயே. கட சுமந்த சிறு படகே அன்பே அன்பின் அத்தனையும் நீயே, கண்கள் காணும் கற்பனையும் நீயே. கடவுளின் கைகளை கண்டது உன்னிடம் மட்டும்தான், என்னுயிர் பூமியில் பிறந்தது பிடித்தது இன்னொடி மட்டும்தான். இடியும் மின்னலும் முறிந்தது இன்று, தனியாய் மரம் ஒன்று வென்றது நின்று. நிலவின் மொழியில் நீ, நிலத்தின் மொழியில் நான், பேச பேச பூக்கள் பேசுதே என் மகளே, என் மகளே, என் மகளே. முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக ஓஹோ, தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இலவசமாக வா 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 அன்பே. உன்னாலே உன்னாலே விண்ணாள சென்றேனே, உன் முன்னே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ பிரமித்தே. ஒளி வீசும் இரவும் நீ, உயிர் கேட்கும் அமுதம் நீ,
மகிமை மூடும் விழியும் நீ யாசித்தேன். முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே. ஓஹோ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே. முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன். கரை தேற்றி விடுவாயோ, கதி மோட்சம் தருவாயோ. மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே, சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே. முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா வா. உன்னாலே உன்னாலே விண்ணாள சென்றேனே, உன் முன்னே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே. நீ என்பது மழையாக, நான் என்பது வெயிலாக, மழையோடு வெயில் சேரும் அந்த வானிலை சுகமாகும். சரி என்று தெரியாமல் தவறு என்று புரியாமல் எதில் வந்து சேர்ந்தேன் நான், எதிர்பார்க்கவில்லை நான். என் வசம் என் வசம் இரண்டடுக்கு ஆகாயம், இரண்டிலும் போகுதே என் காதல் கார்மேகம். உன்னாலே உன்னாலே விண்ணாள சென்றேனே, உன் முன்னே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ பிரமித்தே. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல, சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. பாடகர் கார்த்திகோட சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னீங்கன்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சன் டிவியில் நடந்த ஒரு டேலண்ட் ஹண்ட் ஷோ மூலமாக சிங்கர் ஸ்ரீனிவாஸ் தான் முதன்முறையாக கார்த்திகோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதற்கு பிறகு அவர் தான் கொண்டு போய் ரஹ்மான் கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். ரஹ்மான் கிட்ட அப்போது ஒரு ட்ராக் சிங்கராக வந்து கார்த்திக் ரஹ்மான் கிட்ட அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் ரஹ்மான் கிட்ட 2000களுக்கு பிறகு ரொம்ப அதிகமாக நிறைய பாடல்களை பாடின மிக முக்கியமான ஒரு பாடகர் கார்த்திக். அவர் அநேகமாக எல்லா ஹீரோஸ்க்கும் பாடிட்டார். யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக், ஏஆர் ரஹ்மான், கார்த்திக், இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் ஒரு பாட்டு வந்து அப்படின்னா அது ஷூர் ஷாட்டாக வந்து ஒரு உலக லெவல் ஹிட் அடிக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேர் வந்து கார்த்திக்கு கிடைச்சிச்சு. இப்போது ரா அப்படின்ற படத்திற்காக கார்த்திக் பாடியது ராஜ் ஆரியனோட மியூசிக்கில் லாரன்ஸ் ராமுவின் வரிகளில் அற்புதமான பாடல் வருவாயோ அப்படின்ற ஒரு பாட்டு. அதை தொடர்ந்து மணியார் குடும்பம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. தம்பி ராமையாவோட இயக்கத்தில் அவருடைய மகன் நடித்து வெளியான படம் மணியார் குடும்பம். அந்த படத்துக்காக கார்த்திக் மற்றும் சின்மயி பாடியது தம்பி ராமையாவின் இசையில் அவரே இசையமைச்சிருக்கிறார், அவரே பாட்டும் எழுதியிருக்கிறார். ஸ்லீப்பி கெண்ட
கண்ட மீன் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு ஜாலியான பாடல் கேட்டுட்டு வாங்க. இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். தேன்மழை இவள் தீச்சுவை இவள் பெண்மழலையின் பூமலரவள் கண்ணெதிரிலே விண் திரண்டவள் என் மனதிலே கால் பதித்தவள் என்னோடு வாசம் தந்து மாலை என்றும் தேகம் எரிகிறளே கண்ணோடு காதல் தந்து எந்த நெஞ்சு ஏக்கம் வரைகிறளே பெண் என்றால் சாதல் என்று கண்ணக்குழியில் பொய்கள் மலர்கிறளே இது போதும் போதும் என்றேன் பெண்ணே இனி நீதான் உடன் வருவாயோ உயிர் மலர்த்திடுவாயோ என்னை அடைத்திடுவாயோ தினம் தரகிறேன் தரம் இணைந்திடுவாயோ துணை நிலத்திடுவாயோ இதழித்திடுவாயோ தினம் கரைகிறேன் இவள் சீச்சுவை இவள் பெண்மழலையும் கூமலரவள் கண்ணெதிரிலே விண் திரண்டவள் என் மனதிலே கால் பதித்தவளே பாடகர் கார்த்திக் ஸ்பெஷல். கெண்ட மீன போல சீம கருவம் உள்ள போல என் மனசில் ஓன் நினப்பு வளருதே அடி என்ன மீறி என் நாக்கு உளருதே தென்னம்பாட சிரிப்போம் கூட சேர்ந்து வாழ சொல்லுதே என் உசுருக்குள்ள பல்லு முளைச்சி உள்ளது ஸ்லிப்பி கெண்ட மீன போல சீம கருவம் உள்ள போல என் மனசில் ஒன் நினப்பு வளருது அடி என்ன மீறி என் நாக்கு வளருது நேர்மையிலே
மறுத்து வச்சு நான் வாழுவர சத்தியமாவும் கட்சி ஸ்லேப்பிக்கண்ட மீன போல சீம கருவம் உள்ள போல என் மனசில் ஒன் நினப்பு வளருதே அடி என்ன மீறிய நாக்கு உளருதே மனசில் நிரப்பு வளருதே அடி என்ன மீறிய நாக்கு வளருது வெல்கம் பேக் சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம் சிங்கர் கார்த்திகோட முதல் பாட்டு எது திரையில் அவர் பாடி வெளியான முதல் பாட்டு எது அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போது அடுத்த அந்த பாட்டு தான் கேட்க போகிறோம் ஸ்டார் படத்திற்காக நேந்துக்கிட்டேன் இந்த பாட்டு தான் முதன் முதலாக கார்த்திகோட குரலில் வெளியான ஒரு பாடல் கார்த்திக் அண்ட் சித்ரா சிவராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் பழனி பாரதியின் வரிகளில் அதை தொடர்ந்து மனதை திருடிவிட்டாய் இந்த படத்திற்காக கார்த்திக் மற்றும் சாதனா சர்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க யுவன் ராஜாவுடைய இசையில் இளங்கோ அவர்களோட வரிகளில் மஞ்ச காட்டு மைனா பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கார்த்திகோட அந்த ஒரு ஜாலியான வாய்ஸ் அதே சமயத்தில் அது சூதிங்காகவும் இருக்கும் இந்த பாட்டு வந்த பிறகு இது பட்டி தொட்டி எல்லாம் ஹிட்டு காலேஜ்லலாம் வந்து இந்த பாட்டை போட்டு தான் வந்து இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனா இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த பாடல் எழுதின இப்போ இளங்கோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்றது தெளிவாக தெரியல இந்த படத்தில் நடித்த பிரபுதேவா இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறாரு ஹிந்தியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டர் இப்போ பார்த்திங்கன்னா தமிழில் பொன் மாணிக்கவேல் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு சார்லி சாப்ளின் 2 அதுக்கப்புறம் வந்து தேவி 2 இப்படி ஏகப்பட்ட படங்களில் கண்டினியூஸாக பிரபுதேவா நடிச்சிட்ருக்கிறாரு இப்போது கார்த்திக் பாடின அந்த ரெண்டு சூப்பர் ஹிட் சாங்ஸையும் கேளுங்க நம்ம சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க பூனா போல வீட்டுக்குள்ள வந்து விடுவேன் நகையில் நீ செங்கு பால குடிப்பேன் சத்தம் போட்டு கத்தி போடுவேன் கண்ணத்துல தேள போல கட்டி விடுவேன் ரோசா பூ இடுப்புல வண்டு போல சுத்தி வந்து சுத்தி வந்து தேன எடுப்பேன் Thank you.
பதற்கு விளைஞ்சிருக்கோ வெள்ளரியே வெள்ளரியே கழுத்து வளைவில் என்ன சரிய விட்டு தள்ளறிய தள்ளறிய தள்ளறியே காதல் பூதவா கையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் எப்போமா பொண்ணு இள மனச புளிய பழம் போல புழுக்க பார்க்காது சாரல் அடிக்குதடி சொக்கப்பன போல கிட்ட நீ வாடி கொஞ்சம் குளிர்காய வேணும் சரிவுகளில் கொட்டுதடி கொட்டுதடி கண்ண குழியில் மனம் பரிசலை போல் சுத்துதடி 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 குறும்பு பேச்சால கொக்கு தலை மேல வெண்ணெய் வைக்காத மாமா மூக்கு செவக்காத முந்திரி பழம் என்ன நாக்கு செவக்க வைக்கலாமா இளம பசிக்குதடி காட்டி புட்டு எல போட்டு புட்டு தண்ணி தெளிச்சு புட்டு காக்க வைக்கிறியேமா அடி நீந்திக்கிட்ட நீந்திக்கிட்ட நீ விளக்க ஏத்தி வச்சு உன்னோட கண்ணத்தில் முத்தம் கொடுக்க நீதி கடைஞ்சி கலன கோச்சு கும்மி சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க வீட்டுக்குள்ள வந்து விடுவேன் சிந்தும் பால குடிப்பேன் சத்தம் போட்டு கத்தி போடுவேன் கட்டி விடுவேன் ரோசா பூ இடுப்புல வண்டு போல சுத்தி வந்து தேன எடுப்பேன் ஒரு சனோ அத்தனைய கூட்டி வந்து உன்னுடைய கள்ளத்தனம் கட்டி போடுவேன் புரியலே
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்ருக்குறோம். கண்டினியூஸாக கார்த்திகோட சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே லைனப் ஆகிட்டு இருக்குது. அடுத்து ஜெயம் படத்திற்காக ஒரு பாட்டு, ஜெயம் ரவிக்காக பாடியிருக்கிற ஒரு பாட்டு, அதை தொடர்ந்து திருவிளையாடல் ஆரம்பம் படத்திற்காக தனுஷ்காக பாடியிருக்கிறாங்க. கார்த்திக் மற்றும் ரஞ்சித் அந்த மிஸ்டர் பாரத்தில் வந்த ஒரு பாட்டை ஒரு ரீமிக்ஸ் பண்ணியிருப்பார் டி இமான், என்னம்மா கண்ணு அப்படின்ற அந்த பாடல். ஓகே, தனுஷ் பற்றி சொல்லணும்னா வட சென்னை படம், அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவரே அவரோட டைரக்ஷனில் சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணிட்டு இருக்கிறார். நாகார்ஜுனா, ஸ்ரீகாந்த், எஸ் ஜே சூர்யா, இப்படி மல்டி ஸ்டாரர் படங்கள் வந்து இப்போ தனுஷ் இயக்கத்தில் ஒரு படம் வெளியாகப்போகுது. அதுக்கப்புறமும் வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட தனுஷ் ஜாயின் பண்ணுறதா ஒரு பேச்சுவார்த்தையும் அடிபட்டு இருக்குது. அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவிக்கும் அடுத்து அடங்க மறு அப்படின்ற ஒரு தெறிக்க விடுற ஒரு படம் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லுக்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு பேர் வைக்காத படமும் ஷூட்டிங்கில் இருக்குது. ஸோ ஜெயம் ரவியும் இந்த வருஷத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்துலேயும் ஒரு மூணு படம் கண்டினியூஸாக வரப்போகுதுன்றதை மட்டும் ஷியூர் ஷார்ட்டாக சொல்லலாம். இப்போது ஜெயம் மற்றும் திருவிழாடல் ஆரம்பம், இந்த படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில். காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா, கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும் காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். பூவை காட்டி முல்லை வெற்றாய் காதலே, தெய்வம் கருணை
நரகமா காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா மறைந்து போகும் காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும் பூவை காட்டி முல்லை வெற்றாய் காதலே தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே கண்கள் விளையாடி காதல் வந்தது இதயம் களவாட துணிவு தந்தது இதயம் தந்து இதயம் வாங்கும் காதல் மெலடி கிங் கார்த்திக்கின் சூப்பர் ஹிட் பாடல்கள். வண்ண கண்டா என்ன திறக்கும் உங்கள் வசம் உள்ள துட்டில் சொர்க்கம்
நானப்பா என்னது புட்டுக்கு கள்ளச்சாவி நீயப்பா என்னம்மா கண்ணே சொல்லம்மா கண்ணே என்னம்மா கண்ணே சௌக்கியமா ஆமம்மா கண்ணே சௌக்கியந்தா. வெல்கம் பேக் சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது கார்த்திக்கின் சூப்பர் ஹிட் பாடல்கள் வரிசை கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக கேட்க போகிறது சிவப்பதிகாரம் படத்திற்காக கார்த்திக்கோட வாய்ஸோட அந்த பியூட்டி இந்த பாட்டில் அப்படியே வெளிப்படும். சித்திரையில் என்ன வரும் அப்படின்றது மறுபடியும் வித்யாசாகர் அண்ட் கார்த்திக் காம்பினேஷன்லேயும் பல பிரமாதமான பாடல்கள் வந்திருக்குது. அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சித்திரையில் என்ன வரும். யுகபாரதியோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் கார்த்திக் சொர்ணலதா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க சித்திரையில் என்ன வரும். சரி, இப்போது சிவப்பு அதிகாரம் படத்தை பற்றி பேசுகிறப்போ நிச்சயமாக விஷால் பற்றி பேச வரும். விஷால் என்ன பண்ண போகிறாரு, சண்டைக்கோழி டூக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரும்பு திரை மித்ரனோட மறுபடியும் ஒரு படத்தில் ஒரு இன்னொரு தடவை ஜாயின் பண்ணி இன்னொரு சுவாரஸ்யமான படத்தை கொடுக்க போகிறாங்களாம். அதே போல் தெலுங்கில் டெம்பர் அப்படின்னு ஜூனியர் என்டிஆர் நடித்த ஒரு படம், அதோட ரீமேக் ரைட்ஸையும் நம்ம விஷால் தான் வாங்கி வச்சுருக்கிறாரு. எல்லா படம்லாம் ரைட்டு நடிக்கிறாரு. இந்த நடிகர் சங்கத்துக்கு எப்போ கட்டிடம் கட்ட போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் தான், ஏன்னா அவர் கல்யாணமே அதை கட்டி முடித்த பிறகு தான் பண்ண போகிறாரு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இதுக்கிட்ட சன் டிவியில் வேறு ஒரு ஷோ வேறு ஒரு ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி பல பிஸிக்கு நடுவில் இவர் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து ஜெயம் படத்திற்காக கார்த்திக் மற்றும் கங்கா பாடியது ஆர்பி பட்நாயக்கோட மியூசிக்கில் நந்தலாலாவின் வரிகளில் காதல் தந்தவலி அப்படின்ற ஒரு சோக பாடல் கேட்டுட்டு வாங்க. இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சித்திரையில் என்ன வரும், வெயில் சிந்துவதால் வெக்க வரும். நித்திரையில் என்ன வரும், கெட்ட சொப்பனங்கள் வரும்.
புதிதாகும். இந்த வாரம் சிங்கர் கார்த்திக்கின் சூப்பர் ஹிட் பாடல்கள். நான் காணாம் குருவி
80களில் மிக பிரபலமாக இருந்த எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், கேஜே யேசுதாஸ் இவங்கெல்லாம் எப்படி இன்னைக்கு வரைக்கும் மிக பிரபலமான ஒரு பாடகர்களாக இருக்காங்களோ அதே மாதிரி பாடகர்களில் கார்த்திக் வந்து ஒரு மிக முக்கியமான பாடகர். 2000ல் அறிமுகமானவர், 2018 வரைக்கும் இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடின ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யங் பாடகர். சமீபத்தில் இந்த ராமோட படத்தில் கூட பேரன்பின் ஆரம்பத்திலே கேட்டிங்க, அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்குது. ஸோ கார்த்திக் அப்படின்னா இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாடகராக இருக்கிறாரு. கார்த்திக் வந்து விஜய்க்கு பாடின ஒரு பாடல்களிலே ரொம்ப வித்தியாசமான பாடல் இந்த திருவல்லிக்கேணி ராணி. இந்த படமோ இந்த பாடலோ மிகப்பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகலை, பட் கார்த்திக்கோட குரல் இதில் ரொம்ப வித்தியாசமாக அழகாக வந்து இதில் சூட்டாக இருக்கும். சுக்வீந்தர் சிங் மற்றும் கார்த்திக் பாடியது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கங்கை அமரனோட வரிகளில், அதை தொடர்ந்து மொழி படத்திற்காக என் ஜன்னலில் தெரிவது அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பயட்டிக்கான சாங் வித்யாசாகரின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், கார்த்திக்கின் குரலில் தான் வந்து இந்த பாட்டோட தான் நிகழ்ச்சியை நிறைவு பெற போகுது. ஸோ கார்த்திக் பற்றி நினைக்கிறீங்க, உங்களுக்கு கார்த்திக்கோட பாடல்களில் ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் இது, இந்த மாதிரியான விஷயங்களில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வாரங்களில் எந்த நடிகரோ இல்லை எந்த பாடகர் எந்த இசையமைப்பாளரோட பாடல்களை நீங்கள் இந்த சேனலில் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த சரிகமா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்ற மன்புடன் ஆர்ஜே மனா.
रहनुमा 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 தெரியாத எங்க பாணி மனசெல்ல சுத்த பெல்ட எதிர்தானா